Hello trainers, ini pathina appadina Primal Kyogre, Primal Groudon இது ரெண்டும் பாத்தீங்க அப்படினா ரைட் டே ஈவென்ட்ல வந்து வர போகுது. அதுவும் இல்லாம ஷைனியாவும் என்கவுண்டர் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரைட் பாஸ் பாத்தீங்க அப்புறம் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ரைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 5 ஃப்ரீ ரைட் பாஸ் கிடைக்கும். சோ அத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பெல் பட்டன் டால் பண்ணி விடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Primal Kyogre டேட் வந்து பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்க அப்படினா மார்ச் 17 2 PM ல இருந்து 5 PM வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி டேப் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நடக்கும் 3 hours வரைக்கும் இருக்கும். 5 ஸ்டார் ல பாத்தீங்க அப்படினா பிரீமியர் கையிலவே பாத்தீங்க அப்படினா அப்பியர் ஆகும். சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா கிரவுடான் கையகர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. சோ இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி ஈஸியா வந்து புடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷைனி கூட வந்து பாத்தீங்க அப்படினா ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ணிராங்க. சோ ஷைனி வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு போயுமே ஜிம்ல வந்து டிபீட் பண்றதுக்கான வீக்னஸ் போயுமே என்னங்கறத பாத்தீங்க அப்படினா கடைசில சொல்றேன். ஈவன் போனஸா பாத்தீங்க அப்படினா இந்த பிரீமியர் கையகர் பாத்தீங்க அப்படினா ரைட்ஸ் வந்து அதிகமா அப்பியர் ஆகும். அதே இல்லாம ஷைனி என்கவுண்டர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படினா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 ஃப்ரீ ரைட் பாஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடிஷனலா. இது வந்து எப்படின்னு கேட்டீங்க அப்படினா அது இல்லாம அதாவது எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுக்கிறது இல்லாம டெய்லி ரைட் பாஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு கொடுப்பாங்களா, அது தவிர்த்து இது ஒரு 5 கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 7 ரைட் பாஸ் உங்ககிட்ட இருக்கும். அதாவது நீங்கள் டெய்லி ரைட் பாஸ் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரைட் பாஸ் இருக்கும். டெய்லி ரைட் பாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, 5 ரைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஒரு ஜிம்மை டிபீட் பண்ணால் தான் அடுத்து வந்து ரைட் பாஸ் கொடுப்பாங்க. அதாவது ஒட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 5 ரைட் பாஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வரிசைக்கு டிபீட் பண்ணால் மறுபடியும் அடுத்த ரைட் பாஸ் வந்து கிடைக்கும். அப்படி தான் வந்து கிடைக்கும். கடைசியாக ரிமோட் ரைட் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரிமோட் ரைட் பாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேட் அன்னைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Primal Groudon ரைட் டே இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 23 2 PM-லேருந்து 5 PM பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா Primal Groudon-ஐ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெகா எவல்யூஷன் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Primal Groudon-னும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Primal எனர்ஜி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா எவல்யூஷன் பண்ணுற மாதிரி இது வந்து Primal Groudon-ஐ வந்து எவால்வ் பண்ணும். 400 Primal மெகா எனர்ஜி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையாகருக்கும் சரி கிரௌடானுக்கும் சரி. இதோட ஈவன் போனஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது Primal Groudon-ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து அதிகமாக அப்பியர் ஆகும். அதே மாதிரி ஷைனி ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 அடிஷனல் ரைட் பாஸ் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரிமோட் ரைட் பாஸ் 11 பார்த்தீங்க அப்படின்னா 20-ஆக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசியாக இதனோட வீக்னஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Primal Kyogre பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டைப் பேசுவோம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் டைப்பு இல்லை கிராஸ் டைப் இது ரெண்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக வந்து டிபீட் பண்ணிடலாம். இதனோட என்கவுண்டர் சிபி பார்த்தீங்க அப்படின்னா 2260 சிபிலேருந்து 2351 சிபி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதுவே வெதர் பூஸ்ட்டில் கேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 2825-லேருந்து 2939 சிபி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் பூஸ்ட்டில் வந்து கிடைக்கும். அடுத்ததாக Primal Groudon வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரவுண்ட் அண்ட் ஃபயர் டைப்பு. ஸோ இதுக்கான பெஸ்ட் அட்டாக் போய்க்குமான பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரவுண்ட் டைப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபயருக்கு வந்து கிரவுண்ட் வந்து அகேன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் கிரவுண்ட் டைப் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டைப் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வாட்டர் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டிபீட் ஆயிரும் கிரௌடான்லாம். Primal Groudon-க்கான என்கவுண்டர் சிபி பார்த்தீங்க அப்படின்னா 2260 சிபிலேருந்து 2351. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து வெதர் பூஸ்ட்டில் கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 2825 சிபிலேருந்து 2939 சிபி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெதரில் வந்து கிடைக்கும். நீங்கள் ரைட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மெகா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் பண்ணுங்க. ஏன்னா மெகா எவல்யூஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபவராக வந்து இருக்கும். Primal Kyogre பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டைப் போய்க்குமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா எவல்யூஷன் பண்ணுங்க. கிரௌடானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டைப் போய்க்குமான பார்த்தீங்க அப்படின்னா மெகா எவல்யூஷன் பண்ணுங்க. அவ்வளோ நேரம் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Primal Kyogre தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளோபல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தினாங்க. அப்போ வந்து எனக்கு Primal Kyogre தான் வந்து ஷைனி கிடைச்சிது. Primal Groudon வந்து ஷைனி கிடைக்கல. ஸோ இந்த ஒரு டைமை பயன்படுத்தி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா Primal Groudon-னும் கையாகரும் பார்த்தீங்க அப்புறம் ஃபஸ்ட்டு குளோபலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பிரீமியலாக. ஸோ நீங்களும் குளோபல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் பண்ணிங்க ஷைனியாக வந்து கேட்ச் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த போய்க்குமான கேட்ச் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த 2 லெஜெண்டரி போய்க்குமானில் கிரௌடானா கையாகரா இல்லை 2 எது ஷைனி பிடிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்புறம் லைவ் வர சொல்லிட்டு இருந்தீங்க. லைவுக்கு வந்து ஏன் வர முடியல அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் கிளாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது டெலிபோர்ட் அது மூலமாக கூல் டவுன் டைம் வந்து ஸ்கிப் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூடிய வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னமும் சில ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணும். அதே மாதிரி பீச்சி சார் கீயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த எடிட்டிங்லாம் போயிட்டு இருக்கனால பார்த்தீங்க அப்புறம் லைவுக்கு சரியாக வர முடியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கூடிய வந்து லைவுக்கு வரேன். ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா Primal Groudon, Primal Kyogre இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்லாம் அடுத்தடுத்து கொண்டு வருவாங்களான்னு தெரியாது. ஸோ ரைட் டே இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது.